நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு வரும் 23ஆம் தேதி மறு தேர்வு நடத்த நடவடிக்கை. நீட் தேர்வில் குளறுபடி குறித்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தேசிய தேர்வு முகமை தகவல். நயினார் நாகேந்திரனின் ஊழியர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் செல்போன் அழைப்பு விவரங்களை வைத்து விசாரணை. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பணி நீட்டிப்பு வழங்க எதிர்ப்பு. ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு தொழிலாளர் சங்கத்தினர் 500 பக்கங்கள் கொண்ட புகார் மனுவை அனுப்பினர். வெளி மாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கால அவகாசம் நீட்டிப்பு இல்லை என போக்குவரத்துத்துறை உறுதி. நாளை முதல் அனுமதியில்லாத ஆம்னி பேருந்துகள் சிறைபிடிக்கப்படும் என போக்குவரத்து ஆணையரகம் திட்டவட்டம். முல்லை பெரியாறு அணையில் ஒன்றிய நீர்வள ஆணையத்தின் கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. அணையில் நடைபெற வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து ஆலோசனை வழங்க நடவடிக்கை. கிரிப்டோ கரன்சியில் முதலீடு என கூறி 300 பேரிடம் 4 கோடி ரூபாய் மோசடி. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் கைது. மராட்டிய சட்டமன்ற தேர்தலில் அஜித் பவாரை கூட்டணியில் இருந்து கழற்றிவிட பாஜக முடிவு. ஏக்நாத் ஷிண்டே கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க திட்டம். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது மேற்கு இந்திய தீவுகள் அணி. அடுத்தடுத்த 2 தோல்விகளை சந்தித்த நியூசிலாந்து அணியின் வாய்ப்பு மங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.